ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பஞ்சுமிட்டாய் கலாட்டாஸ். நான் உங்கள் தாமு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன படம் தான். என்னென்னா, பொன்மகள் வந்தால், ஜேஜே ஃபெட்ரிக் இந்த படத்தோட டைரக்டர். இதுதான் அவருக்கு முதல் படம், நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அடுத்து தான் இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள். ஸோ மெயின் லீட் ரோல் பண்ணுறவங்க யார், இந்த படம் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, என்ன இது கான்செப்டு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தோட மியூசிக் கோவிந்த் வசந்தா போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோப் நல்லா இருக்குது, கதைக்கு ஏற்றாற போல் அமைஞ்சிருக்காங்க சொல்லலாம். அடுத்ததாக கேமரா, ராம்ஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் சைட்லேருந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் அவரோட ஃப்ரேம் ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பக்காவாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இயற்கை காட்சிகளாக சரி, ஸ்மோக்கி எஃபெக்டாக சரி, க்ரீனிஸ் எஃபெக்ட், இது எல்லாமே பயங்கரமாக எஃபெக்டாக இருக்குது. பிகாஸ் அது ஊட்டி அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் மெருகூட்டியிருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரங்க நான் சொன்ன போல், ஜோதிகா அவங்களோட அப்பாவா பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் ஒரு பணக்கார அப்பாவா ஒரு பெரிய மனுஷனாக தியாகராஜன் சார், பாண்டியராஜன் சார் இருக்காங்க. அண்ட் தென் பிரதாபத்தன் சார், அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஜட்ஜாக ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஃபைனலாக நம்மளோட பார்த்திபன் சார், அவரும் ஒரு லாயர். ஸோ இந்த படம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு லேடி ஜோதின்ற பின்னு ரெண்டு பசங்களை சுட்டுட்டு அஞ்சு குழந்தைங்களை கடத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் பாயுது. இதுக்கப்புறம் அவங்கள வந்து போலீஸில் என்கவுண்டர் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. இதுதான் அங்கே ஆரம்பிக்கிற கதை. ஆனால் இது 15 வருஷத்துக்கு அப்புறம் ஜோதிகா இந்த கதையை எடுத்து வாதாடுறாங்க. ஸோ எவ்வளோ எதிர்ப்புகள் வருது, அவங்கள செப்பல் தூக்கிலாம் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு லீட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னா, ஸோ ஹாட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது இந்த கேஸை வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட பார்த்திபன் சார் கெத்தா இன்ட்ரோ ஆகுற அப்படி மாசா. ஸோ சென்னையிலேருந்து வராரு ஆப்போசிட் வக்கீல். ஸோ அப்படின்னும் போது மாசா இருக்கும் இல்லையா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூடவே துணைக்கு, அவரும் கொஞ்சம் காமெடின்ற பேரில் அவர் கூட ஜாலியாக ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ கோர்ட்டில் நம்ம ரெண்டு பேருக்கும் தீயாக பரதுங்க. கோர்ட்னாலே சும்மாவே அனல் பறக்கும் இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் பார்த்திபன் சார் அடி அவர் ரூட்டில் அவரோட பாணியில் மாசாக கலக்கிறாரு ஜோதிகா. அவங்களதில் அந்த கண் மிரட்டுற சீனாக இருக்கட்டும், ஸோ பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், அவங்க வாதாடுற திறமை எல்லாமே நல்லாயிருக்கு. டைலாக் டெலிவரி சூப்பராக இருக்குது, வசனங்கள் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை. ஸோ இதை பற்றி தான் அந்த படத்தை வந்து ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. ஸோ தியாகராஜன் சார் பையன், அவன் தான் வந்து இந்த குழந்தைகளை கடத்தி இது பண்ணுறாப்புல. அது வந்து மறைக்கிறதுக்காக ஆல்ரெடி தெரியல பார்த்துருப்போம். ஸோ தளபதி படத்துலேயே மாசாக இருக்கும், அதே ஸ்கின் தான் இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் என்னென்னா இந்த படத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றத டேரக்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதை சொல்லும் போது வந்து அந்த பொண்ணோட அம்மாவை வந்து ஜோதிகா நடிச்சிருப்பாங்க, ஆனால் கிளைமேக்ஸில் காட்டும் போது வேறு ஒரு ஆக்டரை காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்றது அது ஒரு ட்விஸ்ட்டு, அதான் என்னென்னு தெரியல எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஸோ சமூகத்துக்கு தேவையான படம், பட் குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னா குழந்தைகள் பார்க்கும்போது கொஞ்சம் சில அருவறுப்பான காட்சிகளும் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இது தேவையான படம் தான். எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் குழந்தைகள் பெண் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, ஒரு ஆண் குழந்தைன்னா அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், அந்த ஆண் குழந்தை எப்படி வளரணுன்றத இந்த விஷயத்தில் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட ஐக்கானை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து உங்கள் நொடிக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஞ்சுமிட்டாய் கலாட்டாஸ்.